வணக்கம், உங்கள் ரேட் தமிழ் சேனலுக்காக தினேஷ்குமார் பேசுகிறேங்க. இந்த வீடியோவில் வந்து நம்ம சில இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ் பார்க்க போகிறோம். இது வந்து இதுக்கு முன்னாடி நம்ம பண்ண ட்ரெண்ட் ஃபைண்ட் அப்படின்ற வீடியோவினுடைய ஒரு தொடர்ச்சி தான். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, ட்ரெண்ட் வந்து ரிவர்சல் ஆகிறது எப்படி கண்டுபிடிக்கிறது, ட்ரெண்ட் வந்து எங்கே ரிவர்சல் ஆகுது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது, அப்படி கண்டுபிடிச்சி நம்ம எப்படி சேஃபாக எக்ஸிட் பண்ணி வெளியில் வரணும், ப்ராஃபிட்டை எங்கே புக் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் இதில் பார்க்க போகிறோம். அப்படி நீங்கள் ட்ரெண்டுக்கு ஆப்போசிட்டில் ட்ரேடு பண்ணுற பட்சத்தில், அல்லது ரெண்டு சைடு ட்ரேடு பண்ணுற பட்சத்தில் நம்ம டார்கெட்டை எங்கே செட் பண்ணணும் அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். அப்புறம் மார்க்கெட்டில் வந்து சடன் ஃபால் அண்ட் ரைஸ் இதெல்லாம் எப்படி நடக்குது, எந்த இடத்துல இந்த சடன் ஃபாலிங் நடக்குது, நம்ம எப்படி வந்து அதை வந்து அவாய்ட் பண்ணலாம் அப்படின்றதையும் முக்கியமாக டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு புரியணும்னா, இதுக்கு மாதிரி ட்ரெண்ட் ஃபைண்டர் வீடியோ பண்ணியிருக்கிறோம், அந்த வீடியோவை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். அது மாதிரி சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸும் ஓப்பனிங் ரேஞ்ச் க்ளோசிங் ரேஞ்சுக்காக வந்து ஷேர் ஷார்ட் மெத்தட் அப்படின்ற வீடியோவும் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மூணு வீடியோ பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதுதான் அடிப்படை, இதை அடிப்படையாக வச்சு தான் அடுத்தடுத்த வீடியோக்குள்ள எல்லாமே பண்ண போகிறோம். அதனால் இந்த மூணு வீடியோ பார்த்துட்டு அப்புறம் இந்த வீடியோ கண்டி பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து கிளாரிட்டி கிடைக்கும். ஓகேங்களா, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க. ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகிறது எப்படி அப்படின்னா, இதுக்கு முன்னாடி என்ன ஹை லோ என்ன இருக்கோ அது கட்டாச்சுன்னு சொன்னால் நம்ம ட்ரெண்ட் ரிவர்சல் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறோம். இப்போது நீங்கள் வந்து இந்த மாதிரி மார்க்கெட் வந்து போய்கிட்டு இருக்குது, இப்படி போய்கிட்டு இருக்கிறப்போ இந்த ஹை எங்கே கட் பண்ணுதோ அந்த இடத்துல வந்து நம்ம பை எடுக்கலாம் அப்படின்றத சொன்னோம். ஸோ இந்த ஹை கட் பண்ணுற இடத்துல நம்ம பை எடுக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி இந்த லோ வந்து ஸ்டாப் லாஸாக மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறோம். ஓகேங்களா, இப்போ இந்த ஹை மேலே போகுது, மறுபடியும் இன்னொரு புதுசாக ஒரு ஹை கிரியேட் ஆகுது. ஸோ உங்கள் லோ புதுசாக ஒரு லோ கிரியேட் ஆகுது, உங்களை ஸ்டாப் லாஸ் வந்து ட்ரையல் பண்ணி இந்த இடத்துல கொண்டு போயிடுவீங்க. ஓகேங்களா, இதுதான் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம ட்ரெண்ட் ஃபைண்ட் வீடியோவில் நம்ம தெளிவாக சொல்லியிருக்கிறோம். ஆனால் இப்போ ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, சிம்பிள், இப்போ நான் சொல்கிறேன். இப்போ இந்த மாதிரி மார்க்கெட்டு வந்து இப்படி போய்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ மார்க்கெட் இப்படி போகிற மார்க்கெட்டு இப்படி கீழே வருது, மறுபடியும் மேலே போகுது, மறுபடியும் கீழே வரக்கூடிய மார்க்கெட்டு இந்த லோவை கட் பண்ணாதே அப்படின்னு சொல்லி நம்ம ட்ரெண்ட் ஃபைண்ட் வீடியோவில் சொல்லியிருக்கிறோம். இப்போ என்ன சொல்கிறேன், இந்த ஹையும் கட் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன்னா இப்படி வரக்கூடிய மார்க்கெட் இந்த ஹையை தொட்டுட்டு திரும்பலாமே தவிர்த்து இதை வந்து உடச்சி இதுக்கு கீழே வந்து ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆகக்கூடாது. அப்படி ஒருவேளை இந்த ஹைக்கு கீழே ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆகுது அப்படின்னா ட்ரெண்டு வந்து ரிவர்சல் ஆக போகுது அப்படின்னு அர்த்தம். நம்ம வந்து சேஃபாக எக்ஸிட் பண்ணிக்கிறது நல்லது, அல்லது ஸ்டாப் லாஸை க்ளோஸாக மெயின்டைன் பண்ணிக்கிறது நல்லது. இன்கேஸ் நீங்கள் ஸ்டாப் லாஸை தள்ளி போட்டிருந்தீங்கனாலோ, இது லோவுக்கு கீழே ரொம்ப தள்ளி கீழே போட்டிருந்தீங்கனாலோ உங்களுடைய ஸ்டாப் லாஸை க்ளோஸாக மெயின்டைன் பண்ணிக்கிறது நல்லது. ஓகேங்களா, ஏன்னா இந்த ப்ரீவியஸாக இந்த ஹை ஃபார்ம் பண்ணி பார்த்தீங்களா, இதுதான் இப்பொழுதைக்கு நமக்கு சப்போர்ட்டு. இந்த சப்போர்ட் ஏரியா வந்து நம்ம உடைக்கும் பட்சத்தில், இந்த சப்போர்ட் வந்து உடைச்சிருச்சுன்னு சொன்னால் ஃபர்தராக கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகிறதுக்கான முதல் அறிகுறி. ஆனால் இந்த இதில் இப்படி வந்துச்சுனாலே ட்ரெண்ட் ரிவர்சல்னு கிடையாது. ஆனால் ட்ரெண்ட் ரிவர்சல் ஆக போகுதுன்னா முதல்ல வந்து இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணி காமிப்பான். ஓகேங்களா, இந்த ட்ரெண்ட் ரிவர்சல் ஆக போகுதுன்னா முதல்ல சப்போர்ட்டை உடச்சிருச்சு அப்படின்னாலே நம்ம வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் ஆக போகுது அப்படின்றத கொஞ்சம் இது பண்ணிக்கலாம். ஆனால் உங்களுக்கு வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் அந்த இடத்துல உடைக்காது. அதனால தான் நான் தைரியமாக வந்து இந்த லோவுக்கு கீழே உங்களை ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ண சொன்னதுக்கு ரீசன் வந்து அதுதான். ஏன்னா இந்த மாதிரி லோவுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணுறப்போ உங்கள் மேக்ஸிமம் வந்து ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகாது. அப்படி ட்ரிகர் ஆக போகுதுன்னா முதல்ல இந்த சப்போர்ட்டை உடைக்கும். சப்போர்ட் உடைக்கிறப்பே நம்ம வந்து சேஃபாக எக்ஸிட் பண்ணி வெளியில் வரலாம். உங்களுக்கான சார்ட்டில் வந்து இதை நான் காமிக்கிறேன். இது வந்து நேத்தினுடைய காப்பர் சார்ட்டு, அதாவது ஜூலை 13ஆம் தேதி இதனுடைய காப்பர் சார்ட்டு. ஓகேங்களா, இப்போது சார்ட்டிங்கில் வந்து மார்க்கெட் வந்து கீழே இறங்கிக்கிட்டு வருது. ஸோ இந்த லோவை வந்து பிரேக் அவுட் பண்ணுது. ஸோ இந்த லோவை பிரேக் அவுட் பண்ணி ஒரு லோ ஃபார்ம் பண்ணுது பார்த்திங்களா. இந்த லோ ஃபார்ம் பண்ணிவிட்டு இப்போ நமக்கு வந்து கடைசியாக ஃபார்ம் ஆன லோ வந்து இது தான், இந்த இடம் தெரியுதுங்களா, 22.2. இதுதான் அவனுக்கு கடைசியாக ஃபார்ம் ஆன லோ. இந்த லோவை வந்து மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணக்கூடாது எக்கானமி ஒன்றும். ஸோ இன்கேஸ் அதை பிரேக் பண்ணிச்சுன்னா ட்ரெண்ட் வந்து ரிவர்சல் ஆக போகுது அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம், சேஃப் எக்ஸிட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து நேற்று வந்து ட்ரேட் பண்ணியிருந்தா என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த இடம் பிரேக் அவுட் ஆகிறப்போ நீங்கள் வந்து செல் என்ட்ரி கொடுத்துருப்பீங்க. உங்கள் ஸ்டாப் லாஸ் இனிஷியலாக நீங்கள் இந்த இடத்துக்கு மேலே ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணியிருப்பீங்களா, கரெக்டுங்களா. ஸோ இந்த ஸ்டாப் லாஸ் இந்த மெயின்டைன் பண்ணிட்டுருக்கீங்க. புதுசாவது இன்னொரு லோ ஃபார்ம் ஆகுது. ஸோ இன்னொரு லோ ஃபார்ம் ஆகிறப்போ இங்கே வந்து ஸ்டாப் லாஸ், அடுத்த ஹையில் வந்து ஸ்டாப் லாஸ் இதில் மெயின்டைன் பண்ணியிருப்பீங்க. இப்போது மார்க்கெட் இந்த லோ பிரேக் பண்ணி மறுபடியும் கீழே வருது. ஸோ இதுக்கு மேலே இந்த லோ வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து இமீடியட்டாக எக்ஸிட் பண்ண கிட்ட தேவையில்ல. ஆனால் ஸ்டாப் லாஸ் சப்போஸ் நீங்கள் இந்த இடத்துலேருந்து ட்ரையல் பண்ணாமல் வச்சுருந்தீங்க ஏதாச்சும்னா, நீங்கள் ஸ்டாப் லாஸை க்ளோஸாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அதாவது
எவ்வளோ தூரம் உங்களோட ப்ராஃபிட்டை கவர் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் கவர் பண்ணி ஸ்டாப் லாஸ் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து மறுபடியும் புதுசாக இந்த இடத்துல இன்னொரு லோ க்ரியேட் ஆயிடுச்சு. ஸோ க்ரியேட் ஆனதுனால நம்ம சரி ஓகே ட்ரெண்ட் ரிவர்சல் கன்டினியூ ஆகலாம் அல்லது ரிவர்சல் ஆகலாம், நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதனால் ஸ்டாப் லாஸை மட்டும் க்ளோஸாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அடுத்து ஹை வந்து இந்த இடத்துல ஃபார்ம் ஆகுது, இந்த லோ இங்கே இருக்குது, இந்த லோ வந்து டச் பண்ணி திரும்புது. ஸோ இதுதான் நமக்கு இப்போதைக்கு ரெசிஸ்டன்ட்டு. இந்த லோ எப்போ பிரேக் அவுட் ஆகுதோ ட்ரெண்ட் ரிவர்சல் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இனிஷியலாக வந்து இந்த லோ உடைக்கிறது தான் நம்ம வந்து ரிவர்சலுக்கு இனிஷியல் பாயிண்ட்டாக நம்ம எடுத்துக்கிறோம். அப்படி உடச்சிச்சு சப்போர்ட் உடைக்கும் பட்சத்தில், ரெசிஸ்டன்ட் உடைக்கும் பட்சத்தில் நம்ம வந்து சேஃப் எக்ஸிட் பண்ணிக்கலாம், அல்லது ப்ராஃபிட்டை எவ்வளோ தூரம் மேக்ஸிமைஸ் பண்ணி கவர் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் கவர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? புரியுதுங்களா? அதாவது இப்போ இறங்கிட்டு இருக்க மார்க்கெட் இப்படி வந்துட்டுருக்கு அப்படின்னா, இப்படி மேலே போகக்கூடிய மார்க்கெட் இது இனிஷியலாக ஃபார்ம் பண்ண இந்த லோவை வந்து உடைக்கக்கூடாது. ஸோ ஜஸ்ட் ஃப்ளாஷ் அடிச்சுட்டு போகலாம். ஏன்னா அதில் ஸ்டாப் லாஸ் நிறைய பேர் மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க, அவங்க ஸ்டாப் லாஸ்லாம் தூக்கணும் இல்லையா, அதுக்காக உடச்சிட்டு போகலாம். உடச்சிட்டு மறுபடியும் கீழே இறங்கி வந்துடும். ஓகேங்களா? அதனால் வந்து இந்த லோ ஒர்க் பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னாலே நீங்கள் வந்து சேஃப் எக்ஸிட் பண்ணிக்கலாம், அல்லது ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணாமல் இருந்தீங்கன்னா க்ளோஸ்டாக ஸ்டாப் லாஸ் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி இதுதான் ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகிறதுக்கு முக்கியமான அறிகுறி. அப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நீங்கள் வந்து ட்ரெண்டு சைடு வந்து ட்ரேடு பண்ணுறீங்களா இல்லை ட்ரெண்டுக்கு ஆப்போசிட்டில் ட்ரேடு பண்ணுறீங்களான்றதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ட்ரெண்டு சைடு நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் ப்ராஃபிட் அதிகமாக எதிர்பார்க்கணும். ட்ரெண்டுக்கு ஆப்போசிட்டில் ட்ரேடு பண்ணுறீங்க பட்சத்தில் கம்மியான ப்ராஃபிட் தான் எதிர்பார்க்கணும். இப்போ எப்படி நான் அதை சொல்கிறேன், ஸோ இப்போ இது வந்து காப்பரனுடைய ஜூன் மாதத்து சார்ட்டு, கான்ட்ராக்ட் வந்து ஆகஸ்ட் கான்ட்ராக்ட்டு. இப்போ பாருங்கன்னா காப்பர் சார்ட்டு கண்டினியூஸாக இது வந்து இறங்கிட்டு வந்துட்டு தான் இருக்குது. இப்போ இது இறங்கிட்டு தான் வந்துட்டுருக்கு அப்படின்றத நம்ம எப்படி கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி மேஜராக ஒரு ஹை போயிருக்கு பார்த்திங்களா இந்த இடத்துல, இந்த ஹை வந்து உங்களுக்கு பிரேக் அவுட் ஆகிருக்காது. இந்த ஹைக்கு மேலே எப்போ ஒரு ஹாஃப் அன் அவர் இல்லை ஒன் ஹவர் கேண்டில் க்ளோஸ் ஆகும் பட்சத்தில் மட்டும்தான் நம்ம ட்ரெண்ட் ரிவர்சல், மேஜரான ட்ரெண்ட் ரிவர்சல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிற முடியும். அது வரைக்கும் நம்ம ட்ரெண்டு வந்து டவுன் ட்ரெண்டு தான், ட்ரெண்டு வந்து டவுன் ட்ரெண்டு தான் கண்டினியூ ஆகிட்டு இருக்குது. இந்த டவுன் ட்ரெண்டில் சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் நடக்கும். ஓகேங்களா? இந்த பாருங்க, இது வந்து ஒரு சின்ன கரெக்ஷன், மறுபடியும் நல்லா ஃபால், ஒரு சின்ன கரெக்ஷன், மறுபடியும் ஒரு ஃபால், ஒரு சின்ன கரெக்ஷன், மறுபடியும் நல்ல ஒரு ஃபால் கிடைக்குது, அடுத்து ஒரு சின்னதாக ஒரு கரெக்ஷன் நடக்குது. ஓகேங்களா? இப்போ உங்களுடைய அந்த ஹை வேல்யூவை வந்து நீங்கள் வந்து ட்ரையல் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இனிஷியலாக வந்து இந்த இடம் கட் ஆச்சுன்னா நம்ம வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மேஜராக இந்த இடத்துல ஒரு ஹை வருது. ஸோ இந்த ஹை கட் ஆச்சுன்னா நம்ம ட்ரெண்ட் ரிவர்சல் எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஹை ஃபார்ம் ஆகுது, அடுத்ததான் இந்த இடத்துல ஹை ஃபார்ம் ஆகுது. ஸோ இப்படி நீங்கள் வந்து இந்த ஹை எதுன்னு முடிவு பண்ணிவிட்டு இந்த ஹைக்கு மேலே ஒரு ஹாஃப் அன் அவர் ஒன் ஹவர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் மட்டும்தான் நீங்கள் வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் ஆயிடுச்சு அப்படின்றத எடுத்துக்கிற முடியும். அது வரைக்கும் டவுன் ட்ரெண்டு தான் கண்டினியூ ஆகிட்டுருக்குது. அதனால் அதுக்கடு இதுக்கு இடையில நடக்கிறது எல்லாமே வந்து கரெக்ஷன். ஸோ இங்கே கீழே இறங்கிட்டு மறுபடியும் மேலே ஏறுது பார்த்திங்களா, இது வந்து கரெக்ஷன், இது ட்ரெண்டு, இது கரெக்ஷன், இது ட்ரெண்டு. ஓகேங்களா? இது வித்தியாசம் தெரியுதுங்களா? ஸோ கரெக்ஷன் சைடு நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா, அதாவது ட்ரெண்டுக்கு ஆப்போசிட்டில் ட்ரேடு பண்ணுறீங்க அப்படின்னா மினிமமான ப்ராஃபிட் வச்சு தான் வெளியில் வரணும், ஒரு பாயிண்ட் ரெண்டு பாயிண்ட். ஏன்னா அவ்வளோதான் நடந்திருக்கும். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல வந்து ஹை கட் ஆகுது, இந்த ஹைன்னு பார்த்திங்கன்னா ஒரு 62. ஸோ இந்த ஹை கட் ஆனதுக்கப்புறம் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 64, ரெண்டு பாயிண்ட் தான் நடந்திருக்கு. அதே சமயம் இங்கே லோ கட் ஆகுது 62, இந்த லோ கட் ஆனப்போது பாருங்கள் 58, 4 பாயிண்ட் நடக்குது. ஸோ டிஃப்ரெண்ட் புரியுதா உங்களுக்கு? இது கரெக்ஷன், இது ட்ரெண்டு, இதுதான் வித்தியாசம். நீங்கள் கரெக்ஷன் ட்ரேடு ட்ரேடு பண்ணுறீங்களா இல்லை ட்ரெண்டு சைடு ட்ரேட் பண்ணுறீங்களா அப்படின்றத பொறுத்து தான் நீங்கள் உங்களுடைய ப்ராஃபிட் எந்தளவுக்கு நீங்கள் எய்ம் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் வந்து நோட் பண்ணணும். அதே சமயம் இந்த ரிவர்சல் ஆகிறத கண்டுபிடிக்கலாம். ரிவர்சல் ஆகிறது கரெக்ஷனுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு தான். இனிஷியலாக வந்து இந்த இதை கண்டுபிடிக்கிறப்போ ஒரு சின்ன கன்ஃபியூசிங் வரும். ஏன்னா இனிஷியலாக வந்து ஹையும் கட் ஆகும், லோவும் கட் ஆகும். ஏன்னா ட்ரெண்டு கொஞ்சம் லைட்டாக ஒரு கரெக்ஷன் ஸ்டார்ட் ஆகிறப்பையோ அல்லது ட்ரெண்டுக்கு திரும்புகிறப்பையோ ஹை லோ ரெண்டு மாற்றி மாற்றி கட் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு ட்ரெண்டை வந்து பிக்கப் பண்ணிடுச்சு, ஒரு ட்ரெண்ட் சைடு போக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அதுக்கடுத்து கண்டினியூஸாக வந்து நீங்கள் வந்து ட்ரெண்டை ஃபாலோ பண்ணிவிட்டு போகலாம். இனிஷியலாக வந்து கொஞ்சம் சின்ன கன்ஃபியூசிங் இருக்கும், அதை நீங்கள் தான் ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் ட்ரெண்டு சைடு ட்ரேட் பண்ணுறீங்களா இல்லை ட்ரெண்டுக்கு ஆப்போசிட்டு கரெக்ஷன் சைடு ட்ரேட் பண்ணுறீங்களா அப்படின்றத பார்த்துக்கோங்க. கரெக்ஷன் சைடு ட்ரேட் பண்ணிங்கன்னா மினிமமான ப்ராஃபிட் வச்சு வெளியில் வாங்க, ட்ரெண்டு சைடு ட்ரேட் பண்ணுறீங்கன்னா ஹை ப்ராஃபிட் எதிர்பாருங்கள். ஓகேங்களா? அதேமாதிரி இந்த மேஜர் ட்ரெண்ட் ரிவர்சல் எது, ஷார்ட் டேர்ம் ட்ரெண்ட் ரிவர்சல், அதாவது தெர் மீன் கரெக்ஷன். ஷார்ட் டேர்ம் ரிவர்சல்னா கரெக்ஷன், மேஜரான ட்ரெண்டு என்ன போயிட்டுருக்கு, ஷார்ட் டேர்மில் என்ன கரெக்ஷன் நடந்துகிட்ருக்கு அப்படின்றத நோட்டிஃபை பண்ணுங்கள். நோட்டிஃபை பண்ணி ஷார்ட் டேர்மில் நீங்கள் ட்ரேட் பண்ண போகிறீங்கன்னா மினிமமான ப்ராஃபிட் ரெண்டு பாயிண்ட் எடுத்து வெளியில் வாங்க, இல்லது ட்ரெண்டு சைடு நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஹை ப்ராஃபிட் எதிர்பாருங்கள். ஓகே, ஸ்விங்கு, ஸ்விங்கோட ஹை லோ மென்ஷன் பண்ண சொல்லியிருக்கிறேன். ஸோ அந்த ஸ்விங்கினுடைய லேட்டஸ்ட்டு ஹை
பிரேக் அவுட் ஆயிடுச்சு, அதுதான் நமக்கு ரெசிஸ்டண்ட்டு. ஸோ அது பிரேக் அவுட் ஆகுதுனாலே ரெண்டு ரிவர்சல் ஆகலை, ஆக போகுது அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் இது பை சைடுக்காக. ஸோ இதே செல் சைடுன்றப்போ லேட்டஸ்ட்டு லோ வந்து சப்போர்ட்டாக எடுத்திருப்போம், அந்த லோ பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னாலே ட்ரெண்ட் ரிவர்சல் ஆக போகுது அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ சார்ட்டில் பார்த்தீங்கன்னா எப்படி நீங்கள் இங்கே இந்த வந்து ஹையை வந்து நம்ம ரெசிஸ்டண்டாக எடுங்க அப்படின்னு சொன்னோம், அதே மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய லோவை வந்து ஒரு சப்போர்ட்டாக எடுத்துக்கலாம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே வந்து ஒரு 1 hour to 2 candles மேலே க்ளோஸ் ஆகும் பட்சத்தில் அந்த சைடு ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறது கொஞ்சம் நல்லது. இதுக்கு கீழே வந்ததுக்கப்புறம் ட்ரேட் பண்ணுறது தான் நல்லது, ஓகேங்களா? இது வந்து நீங்கள் உங்கள் ப்ராக்டிக்கலாக பார்க்க பார்க்க உங்களுக்கே கொஞ்சம் தெரிய வரும். அதே சமயம் கரெக்ஷன்ஸ் மறுபடியும் சொல்கிறேன், கரெக்ஷன் ஸ்டார்ட் ஆகிறப்பையோ இல்லை ட்ரெண்டுக்கு திரும்புகிறப்பையோ நீங்கள் வந்து இதை எதிர்பார்க்கக்கூடாது. இந்த மாதிரி தான் ஸோ ஒரு ட்ரெண்டு கண்டினியூ நடக்க போகுது, ஒரு ஸ்விங்கு நடந்துருச்சு அப்படின்னா இதை வந்து நீங்கள் பிக்கப் பண்ணிக்கலாம், இது வந்து கரெக்டாக நடக்கும், ஓகேங்களா? அடுத்ததாக வந்து டார்கெட் எங்கே செட் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. டார்கெட் செட் பண்ணுறது நீங்கள் கரெக்ஷன் சைடில் நீங்கள் ட்ரேடு பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்து விபாப் எங்கே இருக்கோ, விபாப்னுடைய வேல்யூவோ அல்லது இஎம்ஐ 15 வேல்யூவோ இல்லை இஎம்ஐ 200 வேல்யூவோ நீங்கள் வந்து டார்கெட்டாக செட் பண்ணுங்கள், உங்களுக்கு ஈஸியாக அச்சீவ் ஆகும். ஏன்னா மார்க்கெட்டில் இது 3 தான் வந்து ஹைலி சப்போர்ட் கொடுக்கும். மற்ற எதையும் விட இந்த விபாப், இஎம்ஐ 50, 200 இது மூணுமே வந்து ஹைலி சப்போர்ட்டடாக இருக்கும் மார்க்கெட்டில். அதனால் இந்த வேல்யூக்கு கீழே நீங்கள் டார்கெட் செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக அச்சீவ் ஆகும். ஸோ இப்போ நான் வந்து ப்ராக்டிக்கலாக வேணால் போட்டு காமிக்கிறேன். ஓகே விபாப், ஓகே ரெட் கலர் இருக்கட்டும், மூவிங் அவரேஜ். ஸோ இதை பாருங்கள், நீங்கள் வந்து செல் கொடுத்துருக்கிறீங்க, இந்த இடத்துல வந்து கரெக்ஷன் நடக்குது. ஸோ இந்த கரெக்ஷனுக்கு நீங்கள் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா இந்த விவோ டார்கெட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக அச்சீவ் ஆகும். இன்கேஸ் இந்த ஹை கட் ஆகி மேலே போச்சுன்னா மட்டும்தான் பை சைடு கொண்டு போகணும், ஓகேங்களா? அடுத்தது மூவிங் அவரேஜ், ஓகே மூவிங் அவரேஜ் 50. இந்த மூவிங் அவரேஜ் 50 பாருங்கள், உங்களுக்கு ஹைலி சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கும் மார்க்கெட்டில். இந்த 50 மாதிரி சப்போர்ட் கொடுக்கக்கூடியது வேறு எதுவுமே இல்லைன்னு சொல்லலாம், அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு சப்போர்ட் கொடுத்துட்டே இருக்கும் மார்க்கெட்டில். நீங்கள் டார்கெட் பண்ணுறது வந்து இந்த பாருங்கள் ஏ 50 விவாப், விவாப தொட்டுட்டு திரும்பி இருக்கு மார்க்கெட்டு, ஓகேங்களா? புரியுதுங்களா? விவாப இந்த இதில் தொட்டிருக்கு, விவாப டச் பண்ணிவிட்டு அங்கே திரும்பி. ஸோ இந்த கரெக்ஷன் வந்து விவாப வரைக்கும் தான் நடக்கும். ஸோ விவாப தாண்டி ஒன்று ஏஎம் 50 வரைக்கும் நடக்கும், இல்லை விவாப வரைக்கும் நடக்கும், இல்லை ஏஎம் 200 வரைக்கும் நடக்கும். ஸோ இது பாருங்கள், இந்த 200 வரைக்கும் இந்த இது நடந்திருக்கு. ஸோ கரெக்ஷன் வந்து அவ்வளோதான் நடக்கும், அதுக்கு மேலே நடக்காது. ஸோ விவாப் கீழே இருக்குது அப்படின்னா நீங்கள் 200 எய்ம் பண்ணுங்கள், இல்லை இங்கே கீழே இந்த இடத்துல இருக்க மார்க்கெட்டு அப்படின்னா இந்த 200 இல்லை 50 எய்ம் பண்ணுங்கள். இந்த பாருங்கள் 200 திரும்பி இருக்கு பாருங்கள். ஸோ இதுதான் வந்து நீங்கள் கரெக்ஷன் சைடில் எதிர்பார்க்குறது டார்கெட்டு. ஸோ இங்கே பாருங்கள் 50 விவாபத்தோட்டு திரும்பி இருக்கு, இங்கே 50 டச் பண்ணிட்டு திரும்பி இருக்கு, ஓகேங்களா மார்க்கெட்டு? ஸோ இதுதான் வந்து சப்போர்ட்டாக ரெடி பண்ணணும். அதாவது நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கரெக்ஷன் சைடு மட்டும் இதை டார்கெட்டாக எய்ம் பண்ணுங்கள், ட்ரெண்டு சைடு இதை டார்கெட்டாக எய்ம் பண்ணாதீங்க. நீங்கள் கரெக்ஷன் சைடு ட்ரேடு பண்ணுறீங்க அப்படின்னா 200 இல்லை 50 இல்லை விவாவோ டார்கெட்டாக வச்சுக்கோங்க, கொஞ்சம் ஈஸியாக அச்சீவ் ஆகும். இதே சமயம் ட்ரெண்டு சைடு நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா எதுக்குமே ட்ரெண்ட் ஃபைன் வீடியோவில் சொல்லியிருக்கிறேன், ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரெண்டு எவ்வளோ தூரம் போகுது அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி போகிறது தான் நல்லது, அப்போ தான் ஹைலி ப்ராஃபிட் எடுக்க முடியும், ஓகேங்களா? ஸோ இதில் கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெண்டு ஸ்டார்டிங் ஆகிறப்போ இதை வந்து யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஸ்டார்டிங் ஆகிறப்போ இனிஷியலாக வந்து உங்களுக்கு ஹையும் கட்டாங்க லோவும் கட்டாங்க மாற்றி மாற்றி ஒரு கன்ஃபியூஷிங் நடந்துகிட்ருக்கும், அந்த இனிஷியல் கன்ஃபியூசிங் தான் இதோடைய சின்ன ட்ராபேக்கு. அந்த ட்ராபேக் நீங்கள் தான் உங்களுடைய ப்ராக்டிக்கலாக வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறணும், வேறு யார் இதை சொல்லிக் கொடுத்தனா வராது. ட்ரேடு பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் தான் வந்து ப்ராக்டிக்கலாக கற்றுக்கிறணும். இதை இனிஷியலாக வரக்கூடிய கன்ஃபியூஷனை நீங்கள் அவாய்ட் பண்ணுறதுக்கு கற்றுக்கோங்க. அடுத்தது இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டாப் லாஸ். ஏன் அப்படின்னா இந்த ட்ரெண்டு சைடு ட்ராவல் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சடன் ஃபாலிங் வந்து உங்களுக்கு ஃபேவராக தான் நடக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்களே நான் ஸ்டார்டிங்கில் சொன்னால் சடன் ஃபாலிங் நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அதை இப்போ சொல்கிறேன். சடன் ஃபாலிங் வந்து ட்ரெண்டு சைடு தான் நடக்கும், ஓகேங்களா? ட்ரெண்டுக்கு ஆப்போசிட்டில் மோரால சடன் ஃபாலிங்கோ இல்லை ரைஸோ எதுவுமே வந்து நடக்காது, ட்ரெண்டு சைடு மட்டும் தான் நடக்கும். அப்போ நீங்கள் ட்ரெண்டு சைடு ட்ராவல் பண்ணுறப்போ உங்களுக்கு இந்த சடன் ஃபால் எல்லாமே உங்களுக்கு ஃபேவராக தான் நடக்கும், அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ட்ரெண்டுக்கு ஆப்போசிட்டில் நீங்கள் ட்ரேடு பண்ணும்பொழுது தான் இந்த மாதிரின ஒரு சடன் ஃபாலிங் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து தவறுதலாக போகும். இப்போ பாருங்கள் சார்ட்டில் வந்து ட்ரெண்டு சைடு நீங்கள் ஏதாவது நடக்குது அப்படின்னா அது உங்களுக்கு ஃபேவராக நடக்கும், அதே சமயம் ட்ரெண்டுக்கு ஆப்போசிட்டில் போகிறது அது நடந்தாலுமே திரும்பிடும். இப்போ இது வந்து ட்ரெண்டு வந்து டவுன் ட்ரெண்டு,
இப்போ இந்த டவுன் ட்ரெண்டில் இந்த இதில் பாருங்கள், ஒரு சடனாக வந்து ஒரு ரைஸ் நடந்திருக்கு இந்த இடத்துல, ஓகேங்களா? சடனாக வந்து நடந்திருக்கு. இது நடந்தாலும் உங்களுக்கு அது உடனே ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளேயே அது திரும்பி ட்ரெண்டு கண்டினியூ ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துலையும் பாருங்கள், இது நடந்திருக்கு, ஒரு ரைஸ் சின்ன திடீர்னு ஒரு ரைஸ் நடந்திருக்கு, திரும்பிடுச்சு மார்க்கெட்டு, ட்ரெண்டுக்காக திரும்பிடுச்சு. இந்த இதில் பாருங்கள், இதே மாதிரி திரும்பியிருக்கு. அதே சமயம் ட்ரெண்டு சைடு நடக்கிறப்போ அது திரும்பவும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா மார்க்கெட்டில் வந்து நிறைய பேர் ஒரு சின்ன டயலாக் சொல்லுவாங்க, என்ன ஸ்பீடு போனால் அதே ஸ்பீடு திரும்பி வருவான் சார் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி உட்காந்துட்டு இருப்பாங்க. ஸோ தயவு செஞ்சு வெயிட் பண்ணாதீங்க. அது ட்ரெண்டு சைடு நடந்துச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக திரும்பாது. ட்ரெண்டுக்கு ஆப்போசிட்டில் நடந்துச்சுன்னா மட்டும் அது திரும்புறதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ட்ரெண்டு சைடு நடந்தால் அது திரும்பாது. ஸோ அதனால் வெயிட் பண்ணாதீங்க, இமீடியட்டாக எக்ஸிட் பண்ணிக்கிறது நல்லது. அதனால தான் சொல்கிறேன், ஸ்டாப் லாஸ் தயவு செஞ்சு மெயின்டைன் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணாமல் ட்ரேடு பண்ணாதீங்க, ஓகேங்களா? அதனால் அப்படி ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணனா இந்த மாதிரி சடன் ஃபாலிங் இதுக்கெல்லாம் வந்து மாற்ற வேண்டியதான் இருக்கும். ஸோ சடன் ஃபாலிங் இதெல்லாமே வந்து ட்ரெண்டு சைடு தான் நடக்கும், ட்ரெண்டுக்கு ஆப்போசிட்டு நடக்காது. ட்ரெண்டுக்கு ஆப்போசிட்டில் நடந்தாலும் திரும்பி பழைய பொசிஷனுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா அது ஏதோ ஒரு நியூஸ் வந்தாலோ இல்லை இந்த டேட்டாஸ் எதாவது அடிக்கடி ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும், அதனுடைய ஒரு சின்ன இம்பேக்ட் வந்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் இருக்கும். அது நடந்தாலும் அது ஒரு சின்ன ஃப்ளாஷ் மாதிரி போயிட்டு ஒரு எங்கெங்கே ஸ்டாப் லாஸ் இருக்காங்க அவங்க ஃபுல்லாக ஸ்டாப் லாஸ் ஃபுல்லாக காலி பண்ணிவிட்டு திருப்பி மறுபடியும் வந்து ட்ரெண்டை வந்து கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிடும், ஓகேங்களா? அதனால் வந்து இந்த சின்ன சின்ன சடன் ஃபாலிங் இதெல்லாம் வந்து ட்ரெண்டு சைடு தான் எதிர்பாருங்க. ஆப்போசிட் சைடுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணிக்கோங்க, அதான் நல்லது. இனிமேலும் மார்க்கெட்டில் வந்து நான் மேலே போகணும்னு எதிர்பார்த்தேன், கீழே வந்துருச்சு, நான் கீழே வரும்னு எதிர்பார்த்தேன், மேலே போயிடுச்சு அப்படின்லாம் வந்து எதுவும் சொல்லாதீங்க. ஏன்னா மார்க்கெட் அதோடைய டியூட்டிஸ் வந்து கரெக்டாக தான் பார்த்துட்டு இருக்குது. ஸோ இதை பாருங்கள், இது வந்து ஹை, ஸோ லோ கட் ஆகுது, நல்ல ஒரு ஃபால் கொடுக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கரெக்ஷன், கரெக்ஷன் பார்த்திங்கன்னா அந்த ஹை வரைக்கும் தான் நடந்திருக்கு. ஸோ ரீசெண்டான ஹை இந்த இடத்துல. ஸோ அதை தாண்டி வந்து பெருசாக ஒன்றும் மார்க்கெட் போல், மறுபடியும் வந்து கீழே ஃபால் தான் ஆயிருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து அதனுடைய டியூட்டிஸை வந்து கரெக்டாக தான் பார்த்துட்டு இருக்குது. இது பாருங்கள், பெரிய ஒரு ஃபால், ஒரு சின்ன கரெக்ஷன், பெரிய ஃபால், ஒரு சின்ன கரெக்ஷன். இது எந்த ஸ்கிரிப்டுனாலும் எடுத்து பாருங்கள். ஸோ இது பாருங்கள், இந்த இதில் கீழே வந்து அழகாக ஒரு டபுள் பாட்டம் ஃபார்ம் பண்ணியிருக்கு. டபுள் பாட்டம் ஃபார்ம் பண்ணி மார்க்கெட் திரும்புது. ஸோ அந்த ஹையை வந்து லேட்டஸ்ட்டாக வந்த ஹை இது தான், இந்த ஹையை வந்து கட் பண்ணிடுச்சு. ஸோ ஃபர்தராக வந்து மார்க்கெட் மேலே போயிருக்கு, ஓகேங்களா? இப்போ வந்து குரூட் ஆயில் வந்து இப்போ ட்ரெண்ட் வந்து ரிவர்சல் ஆகிருக்கு. ஓரளவுக்கு ரிவர்சல் ஆகிடுச்சு நம்ம எடுத்துக்கலாம், ஏன்னா இதுதான் லேட்டஸ்ட்டு ஹை. ஸோ இந்த லேட்டஸ்ட் ஹையை வந்து பிரேக் பண்ணிட்டான், பிரேக் பண்ணி மேலே ஏறுறான். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து ரிவர்சல் ஆகுது அப்படின்றத நம்ம ஓரளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் இதுக்கு முன்னாடியே நடந்ததும். ஸோ லேட்டஸ்ட்டு லோ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் தான். ஸோ இந்த லோ வந்து இந்த இடத்துல பிரேக் அவுட் பண்ணனையும் ஒரு செல் ட்ரெண்டுக்கு திரும்பியிருக்கு மார்க்கெட்டு. ஸோ செல் ட்ரெண்டு திரும்பிடுச்சு அப்படின்னா நல்ல ஒரு ஃபால் கிடைக்குது. மறுபடியும் இது பை ட்ரெண்டுக்கு திரும்பியிருக்கு. இப்போ பை ட்ரெண்டுக்கு திரும்பியிருக்கு அப்படின்னா நாளைக்கு மண்டே தான் நம்ம வந்து முடிவு பண்ண முடியும், ஓகேங்களா? இந்த இதில் பை ட்ரெண்டு திரும்ப போகிறோம் அப்படின்றத அழகாக நான் சொன்ன மாதிரி ஒரு டபுள் பாட்டம் ஃபார்ம் பண்ணியிருக்கு பாருங்கள். டபுள் பாட்டம் ஃபார்ம் பண்ணியிருக்கு, இந்த ஹையை கட் பண்ணுது, ஹை கட் பண்ணால் உங்களுக்கு மேலே போகுது. மறுபடியும் ஒரு ஹை ஃபார்ம் பண்ணுது, ஹையர் லோ ஃபார்ம் பண்ணுது. அதுதான் மார்க்கெட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹையர் லோ ஃபார்ம் பண்ணுது, ஹையர் லோ ஃபார்ம் பண்ணி மார்க்கெட் மேலே போகுது. ஹையர் லோ ஃபார்ம் பண்ணிடுச்சினாலே வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஹை கட் பண்ணுறப்ப நீங்கள் இந்த இதில் பை பண்ணுறீங்க, உங்களுக்கு கிட்டத்தட்ட 100 பாயிண்ட்ஸ் வரைக்கும் மார்க்கெட்டில் நடந்திருக்கு. ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ட்ரெண்டு எது கரெக்ஷன் எதுன்ற தெரிஞ்சுக்கிட்டு மார்க்கெட் ட்ரேடு பண்ணுங்கள். ஆப்போசிட்டில் ட்ரேடு பண்ணிவிட்டு நான் மேலே போகணும்னு எதிர்பார்த்தேன், கீழே இறங்கிருச்சு, கீழே இறங்கணும்னு எதிர்பார்த்தேன், மேலே ஏறிடுச்சு, சடனாக நடந்துருச்சு, நான் எதிர்பார்க்காம நடந்துருச்சு. ஸோ இந்த மாதிரிலாம் எப்பயுமே வந்து சொல்லாதீங்க. மார்க்கெட் அதனுடைய போக்கை கரெக்டாக தான் போயிட்டுருக்குது, ஓகேங்களா? நம்ம ஆப்போசிட்டில் பண்ணிவிட்டு மார்க்கெட்டை வந்து குறை சொல்லிட்டு இருக்கிறோம், உண்மை அதுதான். ஸோ இப்போ பாருங்கள், இது வந்து டவுன் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. இந்த இடத்துல இங்கே பாருங்கள், ஒரு சடனாக மார்க்கெட் மேலே போயிருக்கு, சடனாக மேலே போய் மறுபடியும் கீழே ட்ரெண்டு கண்டினியூ ஆயிடுச்சு, கீழே டவுன் ட்ரெண்டு, ஓகேங்களா? டவுன் ட்ரெண்ட் தான் கண்டினியூ ஆயிருக்குது. ஆனால் இனிஷியலாக நீங்கள் யாரும் ஸ்டாப் லாஸ் வச்சிங்களோ அதை ஃபுல்லாக காலி பண்ணணும் இல்லையா? அதுக்காக இந்த சடனாக மேலே போய் இந்த ஸ்டாப் லாஸ் ஃபுல்லாக காலி பண்ணிவிட்டு ட்ரெண்ட் கண்டினியூ பண்ணிடுச்சு. ஸோ இந்த தான் நடக்கும் மார்க்கெட்டில், இந்த சடன் ஃபாலிங் வந்து உங்களுக்கு ஃபேவராக மட்டும்தான் நடக்கும். நீங்கள் கரெக்டாக எதிர்பார்க்கணும் அந்த இதை, எந்த பக்கம் நடக்குது அப்படின்னு சொல்லி. அப்போ ஸ்டாப் லாஸ் நம்ம எந்த இடத்துல மெயின்டைன் பண்ணணும், எதுக்கு கீழே நம்ம செல் பண்ணணும் அப்படின்றத ப்ராக்டிக்கலாக நீங்கள் தான் பார்த்து தெரிந்து கொள்ளணும், ஓகேங்களா? அப்புறம் நிறைய பேர் என்கிட்ட வந்து ரிக்வஸ்ட் இது கொடுத்துருந்தாங்க, அதாவது வாட்ஸ்அப் இது பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் வந்து இந்த வாரத்துலேருந்து வாட்ஸ்அப் இது நான் ட்ரை பண்ணுறேங்க. உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வரணும், அதாவது நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா டெய்லியுமே வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ், ஸ்விங் ஹை ஸ்விங் லோ வந்து கண்டுபிடிக்கிற நிறைய பேர் சிரமம் இருக்குது அப்படின்னு சொன்னதுனால நான் வந்து டெய்லி ஸ்விங் ஹை எது, ஸ்விங் லோ எது, எதுக்கு மேலே பை பண்ணலாம், எதுக்கு கீழே செல் பண்ணலாம் அப்படின்ற ஒரு டீடெயிலை மட்டும் நான் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து ஷேர் பண்ணுறேங்க. ஸோ வேணுன்றவங்க வந்து எனக்கு வந்து பர்சனலாக மெசேஜ் அனுப்புங்க, அதாவது உங்கள் நேமு அப்புறம் ஒரு டிக்ளரேஷன் மாதிரி கொடுத்துருங்க. ஏன்னா இது உங்கள் ஏன்னா உங்களுடைய லாபம் நட்டத்துக்கு நான் பொறுப்பு கிடையாது. நான் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு
அடுத்த சப்போர்ட் வேல்யூ எங்கே இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ எங்கே இருக்குது, எதுக்கு மேலே நீங்கள் பை பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு ப்ராஃபிட் பண்ண முடியும், எதுக்கு கீழே நீங்கள் செல் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு வந்து ப்ராஃபிட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு டீட்டெயில் மட்டும்தான் நான் வந்து சென்ட் பண்ணுவேன். ஸோ யூஸ்வலாக நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இது வந்து ரெகுலராக வந்து நான் அனுப்பக்கூடிய மெசேஜஸ், ஓகேங்களா? ஸோ இது வந்து நேற்று அனுப்பிச்ச மெசேஜஸ்ஸு, இதில் பார்த்தீங்கன்னா கீழே அந்த மென்ஷன் பண்ணியிருக்கிறோம், கீழே வந்து டபுள் பாட்டம் ஃபார்ம் ஆயிருக்கு, ஸோ இதுக்கு மேலே வந்து நீங்கள் பை பண்ணலாம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ இந்த மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேட்டர்ன், நிக்கல் வந்து ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இது காலையிலே வந்து சொல்லியாச்சு, இந்த பேட்டர்ன் வந்து இந்த மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு, இதுக்கு கீழே செல் போச்சுன்னா நல்லா பண்ணலாம், அதே சமயம் இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆச்சுன்னா பை போகலாம் அப்படின்றத வந்து சொல்லியிருக்கிறோம். அது மாதிரி இது பேட்டர்ன் பிரேக் அவுட் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 14 பாயிண்ட்ஸ் வரைக்கும் கீழே டவுன் சைடு கொடுத்துச்சு. அதே மாதிரி காப்பர் காப்பர் காலையில் பார்த்திங்கன்னா அந்த சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கல் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருந்தது. ஸோ பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருந்தாலும் இந்த 21.4 இதுக்கு கீழே நீங்கள் செல் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நல்ல ஒரு செல் கிடைக்கலாம் அப்படின்னு எதிர்பார்த்தோம். அது ஸோ அதே மாதிரி பையும் அதே மாதிரி 23 மேலே பை பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ஒரு பை கிடைக்கலாம் அப்படின்னு. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் மட்டும் நான் காலையில் வந்து ஷேர் பண்ணுவேங்க, ஓகேங்களா? இதை வச்சு நீங்கள் எப்படி ட்ரேட் பண்ணுறது இதெல்லாம் வந்து உங்களுடைய தனிப்பட்ட இது தான் பண்ணிக்கிறனோ, நான் அதுக்கு எந்த விதத்திலும் பொறுப்பு கிடையாது. நான் வந்து இதை வந்து காலையில் ஒரு 10:30-11 தான் நான் ட்ரேடே ஸ்டார்ட் பண்ணுவேன், 11 மேலே தான். ஸோ அந்த டயத்தில் வந்து நான் இது என்னோடய ரெஃபரன்ஸ்க்காக எடுத்து வைக்கிறது. ஸோ இதை வந்து நான் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன், வேணுங்கிறவங்க எனக்கு வந்து பர்சனல் மெசேஜ் அனுப்புங்க, நான் வந்து ஷேர் பண்ணுறேங்க. ஒரு குரூப் மாதிரி ஃபார்ம் பண்ணிவிட்டு மண்டேலேருந்து நான் ஷேர் பண்ணுறேங்க, ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப நன்றி. இது இந்த மாதிரி தான் நான் பண்ணுவேன் காலையில். ஆக்சுவலி இந்த 99 கீழே ஷெல்லு, அதே மாதிரி 839 மேலே மார்க்கெட் போச்சுன்னா மட்டும் வை பண்ணணும். ஸோ 839 மேலே மார்க்கெட் போகும் பட்சத்தில் ஃபஸ்ட் டார்கெட்டாக 78 வந்து வச்சுக்கலாம். ஸோ இதுவே பார்த்திங்கன்னா 40 கம்மியெலாம் கிடையாது, 40 அது மாதிரி வச்சுக்கலாம். இதை தான் வந்து மார்க்கெட்டில் இது பண்ணும். அதேமாதிரி 99 கீழே போச்சுன்னா 41 வந்து நம்ம டார்கெட்டாக பண்ணலாம் அப்படின்னு எதிர்பார்த்தேன். பட் நேற்று வந்து டபுள் பாட்டம் ஃபார்ம் பண்ணி மார்க்கெட் திரும்பிச்சு. ஸோ இதை தான் அப்போ காமிச்சு நினைக்கிறேன். ஸோ இந்த இடம் இதை பாருங்கள். ஸோ இனிஷியலாக மார்க்கெட் கீழே இங்கே வந்திருக்கு, கீழே பார்த்திங்கன்னா அழகாக டபுள் பாட்டம் ஃபார்ம் பண்ணி மார்க்கெட் மறுபடியும் திரும்புது. ஸோ இந்த ஹை வந்து 801, இதை கட் பண்ணி மேலே போச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 பாயிண்ட்ஸ் வரைக்கும் மேலே ஏறி இருக்கு, ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் இது தான், ட்ரெண்டு எது கரெக்ஷன் எதுவும் கண்டுபிடிச்சி நம்ம ட்ரேட் பண்ணணும், ஓகேங்களா? நீங்கள் வேணுங்கிறவங்க எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் என்னால் முடிஞ்சதாக பண்ணுறேங்க. அப்புறம் இந்த வீடியோ வந்து இதுக்கு மார்க்கெட்டை லாஸ் யார் அதிகம் பண்ணியிருக்கணும் அவங்களுக்கு வந்து தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து மார்க்கெட்டை வந்து குறை சொல்கிறதே வந்து ஒரு வேலையாக வச்சிட்ருக்கிறாங்க. ஏன்னா அவங்க லாஸ் பண்ணதுக்கு மார்க்கெட்டை வந்து குறை சொல்லுவாங்க, ஓகேங்களா? ஏன்னா அவங்க வந்து தவறான ஒரு டைரெக்ஷனில் வந்து இல்லது தவறான ஒரு கைடன்ஸில் வந்து ட்ரேடு பண்ணிவிட்டு மார்க்கெட்டில் வந்து நிறைய லாஸ் பண்ணிடுவாங்க. லாஸ் பண்ணிவிட்டு இது வந்து ஃபுல்லாக கேம்பிளிங்கு இந்த மாதிரிலாம் வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து தயவுசெய்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். இப்படியும் மார்க்கெட்டில் வந்து இருக்குது அப்படின்றத அவங்க வந்து தெரிஞ்சுக்கிறணும், ஓகேங்களா? இப்படி தான் பண்ணணும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிறணும், அதுக்காக சொல்கிறாங்க. ஸோ அது மாதிரி நீங்கள் நிறைய பேர் வந்து இந்த கிளாஸ் இதெல்லாம் வந்து போய் நிறைய ஏமாந்துருப்பீங்க இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா மற்றவங்க வந்து அதை படித்து நிறைய பேர் புதுசாக வர்றவங்க அதை படிச்சுட்டு அது அவங்ககிட்ட கிளாஸ் போகாமல் இருக்கலாம்ல. ஏன்னா கிட்டத்தட்ட கிளாஸ்னால் 10,000-20,000 வரைக்கும் கேட்குறாங்க, நிறைய பேர் நானும் பார்த்துட்டேங்க. அதனால் அந்த மாதிரி கிளாஸ் எதுவும் போயிட்டு நீங்கள் வந்து ஏமாந்துருந்தீங்க அது வேஸ்ட்டு அப்படின்னா தைரியமாக அவங்களுடைய பேர் எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணியே நீங்கள் வந்து கமெண்ட்டில் கொடுத்துருங்க. படிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் யூஸாக இருக்கும், அவங்ககிட்ட கிளாஸ் போய் ஏமாறாமல் இருப்பாங்க ஃப்யூச்சரில். அதனால் அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். எந்தெந்த கிளாஸ் யார் போறீங்க பணம் கட்டி போய் ஏமாந்தீங்கன்னா மட்டும் அதை வந்து கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் இந்த சப்போர்ட் ரெசன்ஸ் வேல்யூ வேணுன்றவங்க எனக்கு வந்து மென்ஷன் பண்ணுங்கள், நான் என்னால் முடிஞ்சதை நான் வந்து பண்ணுறேங்க, ஓகேங்களா? அப்புறம் அந்த கேன் வேல்யூ வந்து நிறைய பேர் ஒரு சின்ன இது சொல்லியிருந்தீங்க, அதாவது அதில் வந்து இப்போ கரண்ட் ப்ரைஸை கண்டுபிடிக்கிறதே வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்குது அப்படின்றதுனால அதனால் இப்போ வந்து கேன் வேல்யூ ஒரு சின்ன அப்டேஷன் பண்ணியிருக்கு. எப்படின்னா அதை ஃபஸ்ட்டு வந்து பெரிய டேபிளாக வந்தது, அதை ஷார்ட் பண்ணி ஜஸ்ட் இப்போ 3 காலம் மட்டும் வர மாதிரி கொடுத்துருக்கேன். அந்த 3 காலம்லேயும் பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட் ப்ரைஸுக்கு அடுத்த கேன் வேல்யூ ப்ரீவியஸ் கேன் வேல்யூ ரெண்டுமே வந்து கலரில் தெரிகிற மாதிரி அப்டேஷன் பண்ணியிருக்கு. இந்த லிங்க்கை வந்து இப்போ நான் இந்த வீடியோலையும் ஷேர் பண்ணிடுறேங்க, வேணுங்கிறவங்க இந்த லிங்க்கை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, கேன் வேல்யூ யூஸ் பண்ணுறவங்க. அப்புறம் அதே மாதிரி கேன் ஆங்கிள் வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து 2 வேல்யூ என்ட்ரி வரும் மாதிரி கொடுத்துருந்தோம், அதாவது ஸ்டார்டிங் ஆங்கிள் இன்க்ரிமெண்டல் ஆங்கிள்னு சொல்லி. அது நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ் வந்ததுனால இப்போ ஒரே ஆங்கிள் மட்டும் தான் கொடுத்துருக்கு. இது வந்து ஒன்லி இன்க்ரிமெண்டல் ஆங்கிள். இந்த இன்க்ரிமெண்டல் ஆங்கிள் வந்து எவ்வளோ கொடுக்குறீங்களோ அதே ஆங்கிள்லேருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி கொடுத்தாச்சு. இப்போ 45 டிகிரியும் கொடுத்தீங்கன்னா அதே 45 தான் உங்களுக்கு வந்து கால்குலேஷன் ஸ்டார்ட் ஆகும்.
பதினஞ்சு டிகிரியும் கொடுத்தீங்கன்னா பதினஞ்சு டிகிரிலேருந்து கால்குலேஷன் ஸ்டார்ட் ஆகும், பதினஞ்சு பதினஞ்சாகவும் கூட்டிகிட்டு போகும். ஓகேங்களா, இந்த அப்டேஷன் வந்து கொடுத்துருக்கு. இதோட லிங்க் வந்து நான் வந்து கீழே ஷேர் பண்ண டிஸ்கிரிப்ஷனில், வேணுன்றவங்க இந்த லிங்க்கையும் யூஸ் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப்பில் வேணுன்றவங்க எனக்கு வந்து பர்சனலாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இதான் என்னோடய நம்பர், 7708550255. இந்த நம்பருக்கு மென்ஷன் பண்ணுங்கள். நான் வந்து சப்போர்ட் ரீசன்ஸ் வேல்யூ மட்டும் நான் வந்து ஷேர் பண்ணுறேங்க. அதை வச்சு ட்ரேட் பண்ண முடியவங்க தைரியமாக வந்து முடிஞ்சவங்க ட்ரேட் பண்ணலாம். ஏன்னா நான் என்ன பண்ணுறேனோ அதை தான் நம்புவேங்க. இப்போது அதனால் தான் எனக்கும் ஒன்று உங்களுக்கு ஒன்று அப்படிலாம் வந்து எதுவுமே என்கிட்ட கிடையாது. நான் காலையில் என்னுடைய ரெஃபரன்ஸ்க்காக நான் பண்ணி வைக்கிறத நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா, அதை புரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பண்ணுறவங்க தாராளமாக வந்து எடுத்து ட்ரேட் பண்ணலாம், பண்ணுங்கள். அவங்க அது வந்து உங்களுடைய லாப நட்டம் எல்லாம் உங்களே சேர்ந்தது, எனக்கு அதில் வந்து எந்த ஒரு இது ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாதுங்க. அதுமாதிரி டவுட் ஏதாச்சும் சொன்னால் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். நான் ட்ரேடிங் டைமத்தில் வந்து உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ண மாட்டேன். என்னோடய ட்ரேடிங்ஸ்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் வந்து ரிப்ளை பண்ணுறேங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்த எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இதை வந்து யாருக்கு தேவை இருக்கோ அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் ஒரு சின்ன ரிக்வஸ்ட்டு, நீங்கள் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலேயே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு சின்ன லைக்ஸ் கொடுங்க. ஏன்னா அப்போ தான் இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆச்சு அப்படின்றத நானும் தெரிஞ்சுக்கிற முடியும். நிறைய பேர் பார்க்குறாங்க, அது யாராருக்கு எந்தளவுக்கு யூஸ்ன்னு எனக்கு தெரியலை. ஸோ அதனால் முடிஞ்சால் ஒரு லைக்கோ இல்லை கமெண்ட்டோ கொடுங்க. அடுத்தடுத்த வீடியோ வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்றதும் நான் வந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறவங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்துருந்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. அடுத்து இன்னும் கொஞ்சம் தெளிவான டெக்னிக்கல்ஸ் அடுத்து இன்னும் கொஞ்சம் நல்லா பார்க்கலாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்யூ.